எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருமே இந்த நாளில் இந்த நேரத்தில் நான் பார்த்துல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே நேரத்தில் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு, நம்மளாம் சந்திக்கிறதுக்கு இப்படி ஒரு காலகட்டத்தில், இப்படி ஒரு சூழலில் கண்டிப்பாக நம்ம சந்திச்சிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எங்க இருக்க மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஃபஸ்ட்டு எங்களுடைய எல்லாரோடைய சார்பாக உங்களை நான் கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். நாங்கள் ஏண்டா இந்த கொரோனாங்கிற ஒரு கொடிய விஷம் வந்து வாழ்க்கையிலேருந்து உலகத்தில் எல்லாமே அவங்கவுங்க வாழ்க்கைக்காக ஒவ்வொரு பாடம் கோர்ஸ் நேரம் சொல்லுவாங்களே இங்கிலீஷில், கோர்ஸ் தானே அது பேர். ஏதோ ஒவ்வொரு சம்மந்தப்பட்டவங்க அவங்க வாழ்க்கைக்கான ஒவ்வொரு பாடத்துக்கு ஒவ்வொரு நாட்களை வச்சு ஒவ்வொரு பாடம் படிப்பாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து படித்த ஒரே பாடம்ட இந்த கொரோனாங்கிறது தான். இந்த ஒரு 3-4 மாதத்தில் நம்மளை நம்மளை நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருச்சு இந்த கொரோனா. வாழ்க்கையில் சம்பாதிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நினைக்கிறப்ப அவங்களுக்கும் புத்தி சொல்லிட்டு போயிருச்சு. நிறையா சம்பாதிச்சு அதோட மதிப்பு தெரியாமல் செலவு பண்ணவங்களையும் இந்த நேரத்தில் நம்மளை தெளிவாக அதை புத்தி சொல்லிட்டு போயிருச்சு. நம்மளுக்கு அன்பு, அரவணைப்பு எல்லாத்திலும் இந்த காலகட்டம் நம்மளை மக்களுக்கு மிக இது கெட்டதிலும் ஒரு நல்ல விஷயத்த இந்த கொரோனா நமக்கு உணர்த்திட்டு போயிருச்சு. எல்லாரும் உயிருக்கு பயந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியிலேயே வராதிங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. பத்திரிகையும் சரி, டிவிலையும் சரி, எல்லாத்துலேயுமே எல்லாரும் உள்ளருங்க உள்ளருங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இந்த கொரோனாங்கிறனால இவ்வளோ பேர் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு வந்து நமக்கு அந்த செய்தியை கொடுத்து வெளியில் வராத அளவுக்கு இந்த இது முடிஞ்சிருக்கிற பரவாமல் இருக்கிறதுக்காக நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த மீடியா கலங்குறான். அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நான் கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு குடும்பம் இருக்கு இல்லையா, நம்மளாம் கூட இருந்துடலாம். எப்படி காவல்துறை, டாக்டர்ஸ், மற்ற எல்லாருமே வந்து வெளியில் வராங்களோ குடும்பத்தை மீறி அவங்க குடும்பத்தை நினைக்காமல் எப்படி வெளியில் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும். ஸோ அதனால் என்னோடய வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் திருநங்கைகள், என்னுடைய அக்கா, என் தங்கச்சியை செய்ய எல்லாரும் உங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாற்றுத்திறனாளி அண்ணன் தம்பி உங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஏன் இந்த நேரத்தில் இது எனக்கு தோணுச்சு அப்படின்னா, நானும் என்னால் முடிந்தவரை சினிமா சம்மந்தப்பட்ட என் குடும்பம் சம்மந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு, துணை நடிகர்களுக்கு, நாடக நடிகர்களுக்கு மற்றும் வெளியில் சினிமா சம்மந்தப்பட்ட என் நண்பர்களுக்கு, இது இல்லாமல் பொதுமக்களுக்கு என்னால் முடிஞ்சது செஞ்சுருக்கேன், இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்பப்போ இந்த மாதிரி வேலம்மாள் குழுமம், வேலம்மாள் வந்து எனக்கு அந்த குடும்பமே எனக்கு ரொம்ப ஒரு என் மேலே ரொம்ப நல்ல ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நானும் ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்கேன். என்னை எல்லா அவங்க குடும்பத்தை எல்லாத்துக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த சமீப காலகட்டத்தில் நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் அன்பு தம்பி உதயசங்கர், மாற்றம் ஃபவுண்டேஷன் ஜுதித் சார், ஸோ இவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான விஷயங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம். அப்போல்லாம் நான் தம்பி உதயசங்கர்கிட்ட சொல்வேன், நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச இவ்வளோக்கே நாங்கள் எதாவது முடிஞ்ச சிறு உதவியை செய்கிறோம், ஆனால் இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. நம்ம வேலைமாதிரி சைட்லேருந்து அவ்வளோ பேர்த்துக்கு செய்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க கூட சேர்ந்தும் நான் கொஞ்சம் கொஞ்சோண்டு பங்கெடுத்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தனிமையாகவும் செஞ்சுருக்கேன். இப்படி இருக்கிறப்ப அவங்கக்கிட்ட நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இப்படி என்னுடைய என் குடும்ப சார்ந்த நண்பர்களும் அந்த நண்பர்களும் உங்களுக்கும் சேர்ந்து எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் செஞ்சால் நல்லா இருக்குமே, அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு நான் அவங்கக்கிட்ட ஒரு அன்பான ஒரு கோரிக்கை வச்சேன், கேட்டுக்கிட்டேன் என் சார்பாக. உடனே அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. வேல்மோகன் சாரும் தம்பி உதயசங்கர்லாம், அண்ணே எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அதனால நீங்க சொன்னீங்கன்னா நீங்களே வந்து முன் நின்று இந்த உதவியை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த உதவிகளை உங்கள்கிட்ட உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத நான் வந்திருக்கேன். மீண்டும் நம்ம எல்லாருமே ஒரு இயல்பு நிலைக்கு வரணும் நான் இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லாமே இதில் இருந்து நம்ம வாங்குற இந்த உதவி தொடரக்கூடாது. இந்த உதவி இதுக்கு முற்றுப்புள்ளியாக அந்த இறைவன் இந்த கொரோனாவிலிருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப கவனமாக கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க,
இது எல்லாத்துக்குமே பெரிய பாடமா இருக்கு. சமயத்துல கேட்டு கேட்டு இருந்தாலும் என்ன பண்றது, முழுமையா ஊரடங்கு உத்தரவு இருக்கிறப்ப இருந்தோம், அப்பெல்லாம் உங்களை கேஸ் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இயல்பு நிலைக்கு எல்லாரும் திரும்புறப்ப இன்னைக்கு கேஸ் அதிகமாயிருச்சு. எங்கெங்கெல்லாம் கொரோனா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப எங்கெங்கெல்லாம் கொரோனா இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. அவ்வளவு பரவிக்கிட்டு வருது. நம்ம எல்லாத்து குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்குது, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லார் சைட்லேருந்து எவ்வளவு விஷயங்கள் கவர்மெண்ட்ஸில் என்ன பண்ணாலும் நம்ம முழுமையாக நம்ம போராடுவோம். நம்ம உயிரை காக்க, என் உயிரை காக்க நாம் போராட யாராலையும் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை கடைபிடிப்போம். 100% நம்ம கடைபிடிப்போம். எண்ணத்தில் அந்த சென்னை வந்து வந்தோரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்த நோயெல்லாம் சென்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சண்டால போய் கொரோனா விடாதுன்னு நினைக்கிறேன். எல்லா தவிர டெஸ்ட் பண்ணிட்டு போக பார்க்குது, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாமல் விடாதுன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி நம்ம நிற்போம். சென்னையை சொல்லி என்ன பண்ண முடியும், நம்ம நம்மதான் அது காரணம். இந்த அளவுக்கு பரவி வச்சுன்னா ஒரு வகையில் நம்மளும் கொஞ்சம் காரணமாக இருந்திருக்கோம். பைக்கில் 3 பேர் போகிறது, மாஸ்க் இல்லாமல் போகிறது, கும்பலாக சேர்ந்து டாப் அடிக்கிறது, கையை அவங்க சொல்கிற மாதிரி நம்ம சுத்தமாக நம்ம கழுவுறது இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள் அந்த விதிமுறைகள் நம்மளும் கொஞ்சம் கடைபிடிக்காமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், எல்லாத்துக்குமே 100% கடைபிடிச்சாதான் இது நல்லது. 100 பேர்த்துல 90 பேர் கடைபிடிச்சு 10 பேர் ஏனாதான மாதிரி இருந்தால் அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால யாருமே ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு கேஸ் அதிகமாகிக்கிட்டு இருக்குது, ஆனால் சென்னையில்தான் ரொம்ப ஆகிட்டு இருக்குது. அதனால யாரும் பயப்படாதீங்க. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அஜாக்கிராக இருக்க வேண்டாம், அசால்ட்டாக இருக்க வேண்டாம், எச்சரிக்கையாக இருப்போம். ஏன்டா இப்போ எல்லாருக்குமே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட முடிஞ்ச அளவுக்கு நம்மளால இப்படியே காலம்புரை இருக்கவும் முடியாது. ஆனால் இனிமேல் தனிமிருந்த அவவோ நம்மளை காப்பாற்றிக்கிறணும். தயவு செய்து நம்மளை காப்பாற்றிக்கிடுவோம். நம்மளால பக்கத்தில் இவங்க போகாமல் அவங்களையும் காப்பாற்றிக்கிடுவோம். முடிஞ்சளவுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க, அவங்கள்ட்ட அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க இந்த இது வர்றதுக்கு. ஸோ அவங்களையும் பாதுகாத்துக்கோங்க. இதிலிருந்து மீண்டும் நம்ம விடைபெறுவோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மெயினாக இந்த நேரத்தில் எல்லா சார்பாகவும் பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்க உங்களுக்கு நாங்கள் பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். உங்களுக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைக்குட்டியே இருக்குது, ஆனால் அதை எல்லாத்தையும் நினைக்காமல் எல்லா சூழலையும் ஒரு எந்த இடத்துலையும் ஆபத்து இருக்க எல்லா இடத்துலையும் உள்ளே நுழைஞ்சு நீங்கள் செய்தியை சேகரித்து மக்களுக்கு அது மூலமாக கொடுத்து நிறையா விழிப்புணர்வுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு உதவியாக இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்களும் மெயினாக கோச்சுக்காமல் சமூக இடைவெளியை கடைபிடிங்க. ஏன்டா உங்களுக்கு உங்களை நம்பி நிறையா பேர் இருக்காங்க, அதை நீங்கள் ரொம்ப அதில் கவனமாக இருந்தீங்க நல்லாயிருக்கும். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அதான் நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை நிறைய இடத்துல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது என் சினிமா என் குடும்ப சினிமமான என் குடும்ப நண்பர்களுக்கும் சரி, வெளி நண்பர்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய வேலம்மாள் குரூப் வந்து எனக்கு ரொம்ப ஒரு அவங்க குடும்பத்தில் எனக்கு ரொம்ப ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு நல்ல தொடர்பு இருக்குது. அவங்களும் நம்ம அன்பு தம்பி அவர் உதயசங்கர் மாற்று மவுண்டேஷன் சுஜித் சார், அவங்க மூலமாக மக்களுக்கு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நானும் தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவங்க கூட சேர்ந்து நான் அப்பப்போ என்னால் முடிஞ்சளவுக்கு சில உதவிகள் அவங்களோட சேர்ந்து நான் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி நடக்கிற இந்த இத்தனை பேர்த்துக்கும், இந்த என்னுடைய நண்பர்கள் அவர் சினிமா நண்பர்களுக்கும் சரி, மாற்று திறனாளிகளுக்கும், திருநங்கை அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு நிறையா மெம்பர்களுக்கு இதை செய்யணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டேன். அப்படி இருக்கப்போ நான் வந்து வேல்மோகன் சாருக்கும் உதயசங்கருக்கும் நான் அந்த அன்போடு அதை கேட்டுக்கிட்டேன். பொதுவாக இந்த உதவிகள் வந்து என்றைக்குமே நமக்குன்னு கேட்குறப்ப நமக்கு கொஞ்சம் சங்கட்டமாகவும் இருக்கும், கூச்சமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உதவி அடுத்தவங்களுக்கு நம்ம கேட்குறப்ப நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் நினச்சி இவங்கக்கிட்ட கேட்டேன், வேல்மோகன் சார்ட்டும் உதயசங்கர்கிட்ட கேட்டேன். தயவுசெய்து கண்டிப்பாக நாங்கள் எவ்வளோ பேர்த்துக்காக செய்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள். அந்த உதவிகள் வந்து உங்கள் மூலமாக அதுக்கு நீங்களும் முன்னின்று அதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்கள் மூலமாக இதை பண்ணியிருங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக சமூக இடைவெளியோடு கரெக்டான முறையில் பின்பற்றி இந்த உதவிகளை செய்கிறதுக்காக நான் வந்து நல்லபடியாக செஞ்சுருக்கேன். அவங்க நல்லபடி உதவிகளை பட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் எல்லாருமே இயல்பு நிலைமைக்கு திரும்பணும்னு நான் வேண்டி விரும்பி இறைவனை கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.